மார்கழி பணி அது அந்த வார்த்தை பாருங்க, மடியில் படுத்திருக்கிற போது அது விலகாமல் நிற்கணுமா அப்படியே. இதெல்லாம் 10 மணிக்கு மேலே பாடுவாங்கம்மா. ஆ, அதனால இரவின் மடியில்னு போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? அது போடுற போதே அந்த வார்த்தை அப்படி வந்துடுது. ரொம்ப அழகான செய்திகளை சொன்னாங்க. ரசனை இருந்து ரசிக்க தெரியணுங்க. தற்குறிப்பேற்றம் அப்படிமோ, அது பாட்டுக்கு இயல்பாக இருக்கும், ஆனால் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்லணும். கோவலனு கண்ணையும் மதுரைக்குள்ளே வந்தபோது அங்கிருந்த கொடிகள்லாம் வராத, ஆ வராத வராத, ஏன் வர்றா? இங்கே இப்போ ஆபத்து இருக்குது. வாரல் என்பன போல மறித்தி கைகாட்ட, உண்மையிலே அது ஒன்றும் அப்படி சொல்லலைங்க. ஆனால் இதுக்கு நேர் மாறா கிருஷ்ணன் தூதில், பாரதத்தில் தூது வர்றாரு கிருஷ்ணன், அந்த கொடிகள் எல்லாம் வாவான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்ததான். ஒரே கொடி தான், வராதேன்னு சொல்கிற கொடி ஒன்று இங்கே சிலப்பதிகாரத்தில், வாவான்னு சொல்கிற கொடி மகாபாரதத்தில். அழகாக பேசினாங்க, அருமையாக கேட்டுங்க. எல்லாருக்கும் மீண்டும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை சொல்லி, இந்த கேமரா கூட நீங்கள் முழுக்க திருப்பி காட்டலாம், ஏன்னா நான் பத்திரக்குள்ளே முடிச்சிட்றேன்னு சொன்னேன், கொஞ்சம் முடியலை. பத்திரக்குள்ளே இவ்வளோ முடிச்சிட்டாக, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். வந்திருந்த யாரும் எழுந்து போகவில்லை என்பதே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அன்பும் ஆதரவும் என்று சொல்லி, இதை பல பேர் சொன்னால் நம்ப மாட்டாங்கங்க. நாங்கள் பத்திரம் வரைக்கும் பேசணும், அப்புறம் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க தனியாக அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் உண்டு, நான் பல மேடைகள்லேயும் சொல்லியிருக்கேன். இங்கே தான் திருநெல்வேலியில் ஒரு இடத்துல பேசணும், அந்த கோயில் இந்த தேர்மேல் எனக்கு மறந்து போச்சு. பட்டிமன்றம், எந்த ஊர்? மேலவதவிதி. 1:30 ஆயிடுச்சுங்க பட்டிமன்றம் முடிய. 1:30 ஆயிடுச்சா, எல்லோரும் வந்து எனக்கு கை கொடுக்குறாங்க, கை தட்டி கொடுக்குறாங்க. ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட ஒரு மஞ்சள் பையை இப்படி ஆட்டி காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. என்னைய வேற தெருப்பக்கம் போயிட்டலாம், மணி 10:30, நீ எந்த கடை திறந்துருக்கோம்? நான் என்னைய திட்டுறாரு நினச்சேங்க. அவர் சொன்னார், காய்கறி கிடைக்கியா, நாளைக்கு வாங்கிக்கலாம், இந்த பேச்சு கிடைக்குமா? எப்படி எழுதா தெரியுமா? என்னுடைய இறுதிச் சடங்கில் என் சமாதிக்கான செலவில் தமிழர்களின் பங்கும் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா எப்படி பாருங்க. எப்பா நீரா, இது யார், யாருக்கு தெரியும் அவரை பற்றி? ஆனால் தமிழ் மீது கொண்ட காதலால் அப்படி ஒரு பெரிய பெருமை இருக்குதுன்னு சொன்னால், அது இந்த ஊர் ஒரு காரணம். இங்கே தானே பக்கத்தில் தான் இருந்தார். இந்த ஊருக்கு போயிருந்தேன் நான் கூட, போய் அவருடைய அந்த ஒரு இருந்த பள்ளிக்கூடம், வேலை பார்த்த இடம் சாயர்புரம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோ தொகுத்து வச்சேன் என்னுடைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, ஜி ஞான சம்பந்தம்னு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெரிய சிறப்பு மிக்க பூமி. அருமையாக கேட்டீங்க, இப்போ தீர்ப்பு சொல்லணும். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே கொஞ்சம் உண்மையிலே திணறலாக தான் இருக்குது, ஏன்னா ரசனை இல்லாட்டி படிக்க மாட்டோம். படித்தபடி நடக்கணும், அதுக்கு தான் படிக்கணும்னு வேற சொல்கிறாங்க. என்ன செய்யலாம்? முதல்ல படிக்க வைக்கணும், அது முதல்ல முக்கியம். அப்புறம் நடக்க வைக்கணும், இதுவும் முக்கியம். இதை விட்டுறக்கூடாது. சரி, இப்படி வருவோம். எப்படி ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதா இருந்தால் அது எப்படி நம்மளை ஈர்க்கணும்னு யோசிச்சு பாருங்கள். சில ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறப்பங்க, எனக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் பாடம் நடத்துகிறப்ப நம்ம போர்க்களத்தில் நிற்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ மணி அடிச்சிட்டோம்னு வச்சு, மணி அடித்தாங்கன்னு வைங்களேன், எல்லோரும் வைவாங்க. என்னங்க சார், சார் மணி அடித்தா அடிக்கட்டும் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், முதலாக பாடிப்பட்டு போகிற சொல்லிகிட்டு இருந்தீங்க சார், அவங்க குதிரையில் வந்தாங்க, பாகுபலி படம் மாதிரி இருக்குங்க. அப்படியே கேட்க கேட்க என்ன காரணம் இல்லைங்களா, ரசனையை அவர் சொல்லிக்கிட்டே வர அப்படி கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்போம். அப்போ கேட்டது எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்குது. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்னு ஒன்று உண்டு, எம்ஐ பீரியடு, இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். மாரல் ஆகுது, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஆமாம், அதில் ஒரு வாத்தியார் கதை சொல்லுவார், கதை சொல்ல வந்தால் 12:30, 1:30, 1:30 ஆனாலும் சரிங்க,
யாரும் அசைய மாட்டோம். யானை கதை சொல்கிறாருன்னா அவர் யானை மாதிரி நடந்து வருவாருங்க, கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படியும் பாரு. நமக்கு யானை கண்ணுக்கு தெரியும், தூணை போல கால் இருக்கும், தும்பிக்கையும் ஒன்று இருக்கும், பெருநடை பெருமை கொள்ளும், பெருமை மிக்க மிருகம் அது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவார். உடனே நாங்கள்லாம் யானை அப்படின்னு கத்துவோம். 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது நடந்து. எப்படி ஞாபகத்தில் இருக்கு? அவர் ரசித்தார், ரசிக்குமாறு சொன்னார், நாங்கள் ரசித்தோம், இன்புற்றோம். இன்னைக்கு ஞாபகம் வச்சுருக்கோம், எங்களை வந்து அது ஈர்க்கணும். திருக்குறளில் என்னமோ தெரியல, நம்ம அறத்துப்பால் படித்தோம், பொருட்பால் படித்தோம், இன்பத்துப்பால் வேணான்னு விட்டு விட்டோம். தப்பு, மாபெரும் தப்பு. என்னன்னு கேளுங்க. அது மட்டும் இருந்தால் நிச்சயமாக டைவர்ஸ் விவாகரத்துகள் நிச்சயமாக இருக்காதுங்க. நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். அதில் ஒன்றும் அபத்தமான விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. அங்கங்களை குறிப்பிட்றதோ அபத்தமான விஷயமா, ஊன் சொல்கிறியா மாமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எவ்வளோ ஈஸியாக புரியுது பாருங்க உங்களுக்கு. அதில் என்ன தெரியுமா, ஒரு செய்தி சொல்கிறேன், நேரங்கிறது சொல்கிறேன். தலைவன் தலைவிட்ட பேசுகிறான், என்னுடைய தலைவி வீட்டில் அநேகமாக சாப்பறை ஒழிக்கும் அப்படிங்கிறான். சாப்பறைன்னு என்ன தெரியுங்களா, இந்த இறந்த வீட்டில் அடிப்பாங்கள கொட்டு, அதை அங்கே அடிச்சுட்டு இருப்பாங்கிறான். இப்போ சில வீடுகளில் அது கல்யாண வீட்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதுக்குன்னு தெரில, திடீர்னு என்னமோ கண்டுபிடிச்சி கேரளா வாத்திய வந்தது பேர் என்ன, செண்டை, செண்டை செண்டை மேளம். ஆமாம், அது திடீர்னு அது வந்து இங்கே அடிக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, எந்த ஸ்டேட்காரனாவது தமிழ்நாட்டு நாசர் வித்வானை கூப்பிட்ருக்காங்களா, யோசிச்சு பாருங்கள். யாராவது கூப்பிட்டுருக்கோம், ஏன் நமக்கு இந்த கிறுக்கு வந்துச்சுருந்தது? நாய் வளர்த்தா கூட வெளிநாட்டு நாய் தான் வளர்க்கணுமா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க, உருண்டியாக ஒரு நாய் வச்சுருந்தாங்க, அது கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்னு தாங்க, குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்னு தாங்க, அது மெத்தையில் பட்டு தூங்குது. அவர் வெளியே சேர் போட்டு உட்காந்துருந்தார். ஏன் நீங்கள் வெளியே உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ளே தூங்குதுன்னு கேட்டேன். 50,000 ரூபா போட்டு வாங்கின நாய் எந்த திருட்டு நாயாவது தூக்கிட்டு போயிடுவாங்க. நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்த காலம் மாதிரி, நாயை படிக்க வச்சு நம்ம வெளியே உட்காந்துருக்கோம்னா நிலமை முத்தி போச்சுன்னு தானே அர்த்தம். இவன் சொல்கிறான், அவ வீட்டில் சாப்பறை ஒழிக்கும். தோளை பதறிட்டான் பாங்கன், ஏன் மருந்து கத்து குடிச்சுட்டாளா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை இல்லை, நேற்று அவளை பிரிஞ்சு நான் வர்றப்ப ஒரு செயல் பண்ணால் அதை பார்த்தோடனே நான் பயந்துட்டேன், என்ன பண்ணான்னு கேட்டான். அணிச்ச பூன்னு ஒரு பூ இருக்குல்ல, மோப்ப குழையும் அணிச்சம், மோந்து பார்த்தா வாடி போவோம். திருவள்ளுவர் 3 இடம் 4 இடத்துல பயன்படுத்துகிற ஒரே பூ அணிச்ச பூ மட்டும்தான். அந்த பூவோட அந்த காம்பு இருக்குல்ல, அந்த காம் அணிச்ச பூவே ரொம்ப மெலிச்சு, அந்த காம்பு இருக்குல்ல அதை பிக்காமல் என் தலைவி அதை தலையில் வச்சுட்டான். அதனால் வெயிட்டு தாங்காமல் அவள் இடுப்பொடிஞ்சு செத்துருப்பான். அதனால் அவ வீட்டில் செத்தப்பட்டு, இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவோம். பாருங்கள், இடை மெல்லிதுன்னு நம்ம சொல்லுவோம். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். காட்டுக்குள்ளே போகிற போது ராமன் கருப்பு சூரிய வெளிச்சம் மேலே படுது, அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என் சீதைக்கு இடை இருக்குன்னு சொன்னால் பொய்யா, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையான், யாரு இளையன்னா தம்பி, இளையானோடும் போனான். இந்த ராமனுடைய உருவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் பொருளை மூணாக பிரிப்போம்ங்க. ஒன்று என்ன, லிக்யூட் திரவ பொருள், இன்னொன்று சாலிட் திரவ பொருள் திடப்பொருள், மூணாவது என்ன செமி சாலிட் அப்படிமோ, கொஞ்சம் குழ குழன்னு இருக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி.
உதாரணமாக மரகதம் சாலிடு சென்ட்டு தண்ணியாக இருக்கிறது, அது வந்து லிக்யூடு. கண்மை இருக்குல்ல அது என்ன தெரியுங்களா, அது வந்து செமி சாலிடு, கொல கொலன்னு இருக்கும். இது கம்பன் முனியுமே சொல்கிறாங்க, இவன் கருப்பு எப்படிப்பட்ட கருப்பு, வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளவிடும் இளையானும் போனான். இப்படி போகிறவனுடைய உடம்பு கருப்பு, மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, வரிசையாக ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே வர்றான். மை பார்த்தீங்களா, லிக்யூடுகளும் இல்லாமல் சாலிடும் இல்லாது, மரகதம் மரகதம்ங்கிறது சாலிடு, மழைமுகில் தண்ணி, தண்ணியா கல்லா இல்லை செமி சாலிடா, ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான், இதுக்கு மேலே சொல்ல முடியாது சொல்லிட்டு போயிடுறான். இப்போ இந்த பாட்டை மூணு பேர் போகிறாங்க சூரிய வெளிச்சம் படுதுங்கிற செய்தியை சொல்கிறப்ப கண்ணுக்கு இதில் பொய்யோ எனும் இடை, அவளுக்கு இடை இருக்குன்னு சொன்னால் பொய், இதை அப்படியே எடுத்து ஒரு பாட்டில் வச்சார் யார், வாலி. ஆ இடையோ இல்லை இருந்தால் இருந்தால் முதல்ல இடையோ இல்லை புல் ஸ்டாப் வச்சுருங்க. ஒருவேளை இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல அசையும். வைரமுத்து வந்தார் குறுக்கு சிறுத்தவளைன்ட்டார், ஒரே வார்த்தை எவ்வளோ பாருங்க. இந்த உடம்பை எப்படி வச்சுருக்காங்க, இது குறுக்குங்கண்ணா, மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் நடுவில் இலை குறுக்க போகிறா அப்படிங்கிறோம்ல, இடைப்பகுதிங்கண்ணா. எப்படி இது கால், கீழே இருக்கக்கூடிய கால் பகுதி, இது கண்டம்ங்கிறான் தொண்டை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொல்லுடைய அழகு பாருங்க, எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தா என்னதாங்க ஆகிறது தமிழ், அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும். ரசிக்க சொல்லி கொடுத்தா தான் அதை நம்ம பார்த்து பார்த்து மகிழ்வோம், இன்புற்று மகிழ்வோம். சொர்க்க நரக நம்ம பார்த்ததில்லைங்க, போயிட்டு வந்து எவனும் பேட்டியும் கொடுத்ததில்லை. சொர்க்கம் சூப்பராக இருக்குது, யாராவது சொல்லியிருக்காங்களா, இல்லை. ஆனால் நாலடியாருங்கிற ஒரு நூலில் சொல்கிறான், சொர்க்கம்னா எது தெரியுமா, ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் இனிய வார்த்தையை பேசிக்கொள்வார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் எனக்கு அது வேணாம்டா அப்படின்னா. நல்லா கவனிங்க, ஒத்த கருத்துள்ளவனாக இருக்கணும். சில பேர் எது சொன்னாலும் இல்லைன்றவாங்க, அவனோட பேச முடியாது. ஒரு தடவை மெட்ராஸ்லேருந்து நான் பஸ்ஸில் வர்றப்ப பக்கத்து ஆள்கிட்ட கேட்டேன், என்ன வெயில் இப்படி அடிக்குதுங்க, அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா, இவனோட நாகப்பட்டினம் வரைக்கும் எப்படி போவேன் நான், எது சொன்னாலும் மறுத்துக்கிட்டே இருந்தால் பேச முடியுமா. நான் ஒன்று சொல்லணும், நீங்கள் ஒன்று சொல்லணும். நானும் என் நண்பர் கமலஹாசனும் கிரேசி மோகனும் எழுத்தாளர் சுஜாதாவும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாங்கன்னாங்க, செயின் மாதிரி ஓடுங்க அப்படியே, நான் கொடுக்க அவர் கொடுக்க அவர் கொடுக்க அவர் கொடுக்க. ஐயா ஒரு தடவை இங்கே குற்றாலத்தை கூப்பிட்டு போயிருந்தோம், தோப்பா நான் கமல் சார் எல்லாரும் உட்காந்து பேசினா எவ்வளவு நேரம் பேசினோம்னு எங்களுக்கே தெரியாதுங்க. நாள் என்ன மணி என்ன பொழுது என்ன ஒன்றும் இல்லை, என்ன செஞ்சோம் நாங்கள், ரூபா நோட்டு எண்ணிக்கிட்டே வரணும் விடிய காலம் வரைக்கும் இல்லையே, பசி இல்லை தூக்கம் இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி 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 மகிழ்கிறோம், இன்புற்று இருக்கிறோம், மகிழ்கிறோம் அப்படியே. இதை நடத்துகிற மாதிரி சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி சொல்லிட்டு அருமையாக இருக்குங்க. அப்துல் ரஹ்மான் ஒரு தடவை எழுதினார், பெருங்கதை என்ற ஒரு காப்பியம் இருக்குதுங்க, அதெல்லாம் நம்ம சிலபஸில் வச்சுருக்க மாட்டோம், நம்ம இருந்தாலும் ஈவ இறக்கம் இல்லாமல் சாய்ஸில் விட்டுருவோம், அது பரீட்சைக்கு வராது, ஒரே வார்த்தை அதை படிக்காத போ. அதில் ஒரு செய்தி என்ன தெரியுங்களா, பாலின்னு ஒரு மொழி இருக்குது, புத்தர் பேசின மொழி பாலி மொழி, பாலி தீவு இருக்குது, நான் போயிட்டு வந்தேங்க. மணிமேகலைக்கு கோயில் இருக்குது அந்த ஊரில், ஆச்சரியம், மணிபல்லவ தீவு அநேகமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாலி மொழி தெரிஞ்ச ஒருத்தி ஒரு அரசனுடைய அரண்மனைக்கு ஒப்பனை பெண்ணாக வர்றா, மேக்கப் உமன். இப்போ நம்ம பியூட்டி பார்லர் அப்படியாக்கு இப்படியாக்கு அதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க நம்ம ஆளுங்க. அந்த பெண் என்ன பண்ணுறா, அரசிக்கு ஒப்பனை பண்ணுறா, ஒப்படைங்கன்னா என்ன மேக்கப் பண்ணுறான். அப்படி பண்ணுறப்ப எல்லாம் அலங்கரிச்சுட்டு நெத்தியில் என்ன பண்ணால் ஒரு அழகான பாலி எழுத்தை, இப்போ நம்ம தமிழ் எழுத்தை ஆ இங்கிலீஷ் எழுத்து ஏ அது மாதிரி பாலியில் ஒரு எழுத்தை எழுதி வச்சாங்க அவருடைய நெத்தியில். அந்த அரசி என்ன பண்ணால் கணவன்கிட்ட போய்
புதுசாக ஒருத்தி வேலைக்கு சேர்ந்துருக்கா, என்ன அழகாக என்னை ஒப்படை பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, அது பத்தாதுன்னு. இந்த பாருங்க இப்படி பொட்டு யாராவது வச்சுருக்காங்களா? உடனே பார்த்தேன் அவனுக்கு பாலி மொழி தெரியும். இது நல்லா இல்லை, நான் உனக்கு இதை நான் நல்லா எழுதித்தரேன் பாரு அப்படின்ட்டு அந்த ஏ மாதிரி இருக்கின்றதை எழுதிட்டு ஐ அப்படின்னு போட்டு விட்டான். அவளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு ராஜா தான் அந்த எழுத்து எழுதியிருக்காங்க. அவள் அடுத்த எழுத்து அவள் போட்டு விட்டா ராணிக்கு சந்தோஷம் தாங்களே. நம்மளை மாறி மாறி ஒப்படை பண்ணுறாங்க, மாறி மாறி ஒப்பேத்துறாங்க, அது தெரியல. இங்கே போக அங்கே வர, அங்கே போக பொண்டாட்டி கழுத்தில் லவ் லெட்டர் எழுதி விட்ட, நெற்றியில் லவ் லெட்டர் எழுதி விட்ட ஒரே காப்பீட்டை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது படிச்சிருப்பீங்களா? இதை இதை நீங்கள் படித்து பாருங்கள், இதை படிக்கணும். ஒரு ஒரு செய்தியை படிக்கிற போது படித்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும் போல இருக்கு. நான் சில நேரங்களில்ங்க நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஜோக் சொன்னால் கூட சிரிக்கிறவங்கிட்ட சொல்லணுங்க, இல்லைன்னா நம்மளை ரத்தம் கக்க வச்சு விடுவாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன், ஆ அப்புறம் அப்படின்னு, அப்புறமா நான் அலாவுதீன் அற்புத வேலை கதையாக சொல்கிறேன், இது ஜோக்கியான். ஐயா முதல்ல சொல்ல வேண்டியதான் தம்பி, ரசனை இல்லாதவர்கள்ட்ட பேசக்கூடாது. ஒரு ராஜாவுக்கு சங்கீதம் தெரியாது. அன்னைக்கு பார்த்து ரெண்டு சங்கீத வித்வான்கள் வந்துட்டாங்க. ராஜா சொன்னார் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், காசு கொடுத்து அனுப்பிடு, அவங்க போக மாட்டேங்கிறாங்க, ஆ ராசாட்டு தான் பாடுவோம். இல்லை சொன்னால் கேளுங்கடா, போங்கடா பாடணும். என்னடா பெரிய மண்டேடியாக போச்சு. மந்திரியை கூப்பிட்டார், மந்திரி உனக்கு ஓரளவுக்கு சங்கீதம் தெரியும்ல? ஆமாம். ஒன்று செய், என் பெருவர்களில் ஒரு நூலை கட்டு, அந்த ரூம்குள்ளே உட்காந்துக்கோ, அவங்க நல்லா பாடுறப்பில் நூலை எழு, நான் ஆகா ஓஹோ பேஸ் பேஸ்ன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறேன். அதே மாதிரி ஏற்பாடு பண்ணி நூலை கட்டியாச்சு. அவங்க பாட ஆரம்பித்தோடனே மந்திரி சரியான இடத்துல அப்படின்னாரு, பேஷ் அப்படின்னாரு ராஜா. பாடினவங்களுக்கு ஆச்சரியம் தாங்களே, பயங்கர ரசிகனாக இருப்பாங்க ஓடுறது அப்படின்னு நினச்சி கமகத்தில் ஆரம்பித்தாங்க. நிச 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 நிசன்னு ஆரம்பிச்சுருக்காங்க. அங்கே நூலை சுண்டிக்கிட்டு இருக்க அந்த ஆள் திடீர்னு ராஜா கத்தினா, நிறுத்து நிறுத்து நூல் அந்து வச்சு அப்படின்னா. பாடின ரெண்டு பேர்த்துக்கு உயிரை போயிடுச்சு. ஓண்டேடா பாடணும் மூடர் முனே பாடல் மொழிந்தால் அறிவரோ, மூடர் முனே பாடல் மொழிந்தால் அறிவரோ, ஆடெடுத்த தென்பொழியூர் அம்பளவா சிவருமானே. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எம்பிடித்தான் அழகாக பெண்ணை சிங்காரிச்சு வச்சாலும் அவனுக்கு பார்வை இல்லைன்னு வச்சுக்கிடுவான், அவனால் ரசிக்க முடியுமா? அந்த பிள்ளை எங்கிட்டு இருந்துக்கிட்டு இருங்க, எங்கிட்டு திரும்பி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய செந்திருவை போலனங்க சிங்காரித்து என்ன பயன், அந்த கணே நாயகனானால். அந்தகன்னா யாரு? பார்வையல்லவன், பார்வையற்றவன். அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை? ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆ அம்பிகாவதின்னு ஒரு படம், எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த 100 பாட்டு பாட சொல்லுவாங்கள்ல, யார அம்பிகாவதிய? ஆ அந்த பாட்டுலாம் எழுதுனது யார் தெரியுமா? அதையும் கேட்பேன். கேடி சந்தானம்னு ஒருத்தர், அந்த காலத்தில் இந்த அப்பாவெல்லாம் நடிப்பார், இந்த என்ன ரகசிய போலீஸில் என்ன பொருத்தம் பாட்டில் வர்றார்ல, அவர் தான் கேடி சந்தானம். அற்புதமான பாட்டு எழுதக்கூடியவர். தனிமையில் இனிமை காண முடியுமான ஒரு பாட்டு கேட்டுங்கள்ல, அவர் தான் அவர். ஔவையாரையும் பேசணும், ஐஸ்வர்யராயும் பேசணும், அப்போ தான் கொஞ்சம் உட்காந்து கேட்பீங்க. எனக்கு தெரியும் இல்லையா, இப்போ பாட்டை படித்தா சந்தோஷம், உரையை படித்தா மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்தை படித்தோடனே நான் அமரனானேன், அமரத்துவம் பெற்றேன்னு பாரதி சொல்கிறான்னு என்ன அர்த்தங்க? இந்த மொழியை படித்தா வாழ்நாள் கூடுங்கிறதான உண்மை, வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது இன்பத்தினுடைய எல்லைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்படியே என்ன வேணும்,
அவர் சொன்ன மாதிரி அதை புரிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். ஒரு திருக்குறள் சொன்ன கற்க கேசல கற்ப கட்ட பண்ணி இருக்காரு, ஏதே வாந்தி எடுத்து கூடாத போடா அங்க போடா. எனக்கு இந்த வானொலி தொலைக்காட்சியில் வேக வேகமாக பேசுகிறவங்களை பார்த்தாலே கோபம் கோபமாக வரும். எங்கே போகிற எங்கே எங்கே தான் இருக்க நீங்கள் ஏடி விட்டு ஆட்டு ஏ இரு நிறுத்தி சொல்கிறப்ப எவ்வளோ இனிமையாக இருக்கும். அதுதான் உண்மை. கற்க கசடு அறை. நீங்கள் இந்த கற்கங்கிற வார்த்தையை அந்த பாக்கி இருக்க ஆறுலையும் கூட்டி பாருங்களேன். கற்க கசடற கற்க கற்பவை கற்க கற்றபின் கற்க கற்க நிற்க கற்க அதற்கு தக. எல்லாத்துலேயும் போட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இன்னொரு ஆச்சரியம், இது ஒன்றில் தாங்க துணை எழுத்தே இல்லை. தெரியுமா நிறைய துணை எழுத்துள்ள திருக்குறள் துணை எழுத்துன்னு என்னன்னு முதல்ல சின்ன பிள்ளைகள் தெரியுமான்னு தெரியலையே. நான் பாடுக்கு தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கேன், வெளிநாட்டு நினச்சிக்கிட்டு. துணை எழுத்துன்னா துணைக்கால். இப்போ உதாரணமாக யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வர். யா வருதா துணைக்கால், தா வருதா. இதே மாதிரி 11 துணைக்கால் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் 11 துணை எழுத்து இருக்கு. ஆனால் திருவள்ளுவர் இந்த இதில் ஒரு துணை எழுத்து கூட போடல. ஏன் தீந்து வச்சா? எல்லாத்தையும் அங்கேயே போட்டேன் அப்படியே சொன்னார். இல்லை, படித்தவனுக்கு எவன் துணையும் வேண்டாம், கல்வியே துணையாய் நிற்கும். புது புது அர்த்தங்களை திருவள்ளுவர் ஒன்றே ஒன்று தாங்க செஞ்சார். என்ன தெரியுங்களா, திருக்குறளை எழுதுனதோடு மட்டும் இல்லை, அதுக்கு ஒரே எழுதாமல் போயிட்டார். எழுதியிருந்தால் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எழுதாமல் விட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அப்டேட்டாக அப்படி புதுசு புதுசாக சேர்க்கலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும்ங்கிறார். ஏய், மேலோர் வழிமுதலாய் சொல்லிய மூன்று, மிகினும் குறையினும் நோய் செய்யும். சிலது கூடவும் கூடாது குறையவும் கூடாது. இது நீங்கள் எது வேணாலும் போட்டு பாருங்கள். சுகரு பிபி கொலஸ்ட்ரால் மிகினும் குறையினும் நோய் செய்யும். 80-120 அவர் சொல்கிறாரு, கரெக்டாக இருக்கா ஓரளவு? அப்போ இதெல்லாம் அந்த அங்கனுக்குள்ளே வருது. பொருள் புரிஞ்சு படிக்கிற போது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளாரசு நடிக்கை பல்லோரும் ஏற்ற பணிந்தன்னா பாட்டு புரியணுங்க, ரசனை இருக்கணும். அது இருந்தால் தான் அவங்க சொல்கிறாங்க இந்த இன்பத்தில் எனக்கு வேற என்ன வேணும். சிவபெருமான்கிட்ட கேட்டாங்க, உலகத்தை பூரா அழிச்சுட்டு நீங்கள் தனியாக உட்காந்துருக்கப்போ என்ன செய்வீங்க? அவர் சொல்கிறாரு, மனோன்மணியம் சுந்தரனார் இதை பற்றி எழுதுகிறார், திருவாசகத்தில் ஒரு ஏடு இருந்தால் போதும், அதை நான் படித்து கொண்டு அமர்ந்திருப்பேன்னு சொல்வதாக மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுகிறாருன்னு சொன்னால், கடவுளுக்கே பொழுதுபோக்காக இருப்பதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய தமிழ் என்றால் அதனுடைய அருமை எவ்வளவு. வாசகத்தில் கதர் வரும், அற்புதமான வார்த்தை. இப்போ இன்புற்று படிக்கணுங்கிறது பார்த்துட்டோம். அதனால் இன்புற்று படித்து இல்லை இல்லை முடிக்கல முடிக்கல இந்த ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றும் கவலைப்படாங்க, இந்த சுண்டலை தின்னுங்க. அதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கனையெல்லாம் போர் அடிக்குதோ அங்கனையெல்லாம் சில பேர் கோவத்தில் பட்டாணி கல்லையை வாங்கி கடப்படம் கணிச்சு விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? நர நர நரன்னு உட்காந்து. சரி, இப்போ பின்பற்றி வாழ்தல்ங்கிறது எதுக்காக நினச்சி பாருங்கள். பின்பற்றி வாழணுங்கிற எண்ணத்துக்காக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நூல்களை நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் படைச்சி வைத்தது எதுக்காக? பெரும் பரிசு பெறுவதற்காகவா நூல் படைத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். புலவர்கள் வந்து பாட்டு பாடினது பரிசு வாங்க போனாங்க, ஆனால் சும்மா போய் பரிசு வாங்கலங்க. ரெண்டு மன்னர்கள் சண்டை போட்டான், ஒரு புலவன் மூடால போயிட்டாங்க. போய் சொன்னான், டேய் என்னடா முட்டாளாடா ரெண்டு பேரும், நீயும் சோளை நீயும் சோளை, இந்த நீங்கள் ரெண்டு பேரும் யார் தோற்று போனாலும் தோற்க போகிறது சோழக்குடி தான். அப்படி இருக்கப்ப ரெண்டு பேரும் சண்டை போடாமாடா,
ரெண்டு பேர் உலகத்தில் ஜெயிக்க முடியுமாடா உலகத்தில் எங்கேயாவது? இல்லை. ஒருவர் தோற்பினும் தோற்பது நுண்குடி. இருவர் வெல்லுதல் இயற்கையம் என்று சொல்லிப்பார். சந்து செய்தார் ஒரு புலவர் போய், அந்த யுத்தத்தை நிப்பாட்டினாங்க ஒரு மனுஷன். அதை படித்த நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது மாதிரி யாராவது இன்னைக்கு உக்ரைனில் போய் அந்த போரை நிப்பாட்டித்தா எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பார்க்குறதா இல்லையா? கோவூர் கிளார் நினைக்கிறேன், கோவூர் கிளார். கோவூர் கிளார் போய் ரெண்டு மன்னர்களுக்கு நடுவில் அந்த யுத்தத்தை நிப்பாட்டுறாங்க. இன்னும் கூட எதிரி மன்னனுடைய குழந்தை பூமியில் புதைச்சி யானையை விட்டு எத்த போகிறாங்க ஒருத்தன். அந்த குழந்தை யானையை பார்த்து சிரிக்குதான், ஐ யானை அப்படின்னு. இதை பார்த்து அந்த புலவன் சொல்கிறான், பாடுறா தான் சாக போகிறவனோட தெரியாமல் அந்த குழந்தை சிரிக்கிறதான்னு சொன்னால் அந்த குழந்தையை நீ கொள்ளலாமா? இதை சொல்ல ஒரு புலவன் வேணாமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாட்டை நமக்கு இலக்கியமாக வச்சது எதுக்காக? மூணு மார்க்கு சாய்ஸில் விடுறதுக்காகவா? இல்லைங்க, நம்ம பூராத்தி அப்படித்தான் சொல்லித்தர்றோம். இதை படித்தா பாஸ் பண்ணுவா, அதை படித்தா கலெக்டர் ஆவ, இதை படித்தா இன்ஜினியர் ஆவ, இதை படித்தா டாக்டர் ஆவ. ஆகி ஏதாவது ஆனாலும் மனுஷனாகணுமா இல்லையா? மனிதனாக வாழ்ந்துட வேண்டும், மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. பொய்யில் கூட பழைய பொய் இருக்கான், விடாமல் அதே பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தான் புதுசு புதுசாக சொல்லுவாங்க. பொய்யில் புத்த புதுசாலாம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு ரெண்டு நாளில் உலகம் அழிஞ்சிருக்குனாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவாங்க. இந்த நாளே ரிலீஸ் ஆகிடுச்சுனாங்க, இல்லையே நாளைக்கு தான் ரிலீஸ். அப்படியா இருக்கலாம், ஒருவேளை மாற்றிப்பாங்க. இதெல்லாம் புது பொய். பழைய பொய்ங்கிறது அந்த வேப்ப மர உச்சிகள்னு பேயொன்னு ஆடுதுன்னு அது மாதிரி. நல்ல கவிதைகளை படித்து பார்க்குற போது சொல்லி கொடுத்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா அடுத்தவங்க வாழணும்னு. எம்ஜிஆர் படங்களில் பாட்டு எழுதுகிற படிங்க பார்த்தீங்கன்னா அவர் அவருக்காக எழுதுன மாதிரி இருக்காதுங்க. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தால் அப்புறம்தான்டா சோறு. நான் அளவோடு சொல்றதை கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு சொல்லிட்டு நாம் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டமும் படிப்பினை தந்தாகணுங்கிறார். யார் பாடு தெரியுங்களா? புலமை பித்தன். நல்ல நேரம். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ நினைப்பவன் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. எவ்வளவு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நம்ம 1000 சட்டம் படிக்கிறோம், படிச்சுட்டு வர்றப்ப கேட்குறோம். இன்னும் பல பேர் கேட்குறாங்க, நீ போய் சாயம் பண்ணுறிய, அதில் என்ன கடவுள் இருக்காரா அந்த கல்லில்? கண்ணாசன் சொல்கிறார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நீ சட்டையை கழித்து ட்ரெஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு முத கேள்வி கேட்பார், ஏய் சாப்பிட்டியா அப்படிம்பார். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, படக்குன்னு பையிலேருந்து 10 ரூபா எடுப்பார். முதல்ல சாப்பாடு வாங்கி தின்னு கைதட்டு விசில் பின்னுவாங்க கீழே. அதோட விட மாட்டான், உள்ளூர் டாக்டரை வைவாங்க. இந்த ஆள் காசு ஏற்கிறான் பாரு. யார்? உள்ளூர் டாக்டர். அவரும் படத்துக்கு வந்திருப்பார் பாவம். என்ன செய்வார் இவர்? கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை படத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருந்தது. எப்படி தெரியுமா? பிஆர் பந்துல படம் எடுக்கிறாருங்க, சிவாஜி கணேசன் வச்சு நிறைய படம் எடுத்தார். கப்பலோட்டி மணல் உட்பட கர்ணன் உட்பட எடுத்தார். எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் நினச்சார். ஆர்கே சண்முகம்ங்கிற கதாசிரியர் கூப்பிட்டு எம்ஜிஆரை பார்க்க போனாங்க, கதை சொல்ல சொன்னார் எம்ஜிஆர். அவர் 1 மணி நேரம் கதை சொன்னார், நல்லா இருக்கு. படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் எம்ஜிஆர் கேட்குறார். 1000-இல் 1 யார்? ஆர்கே சண்முகம் சொல்கிறார். எம்ஜிஆர் சந்தோஷம் தாங்க முடியலைங்க, படக்குன்னு ஜிப்பா பைக்கில் கையை விட்டார். 1001 ரூபாய் எடுத்தாருங்க. அந்த படம் வருஷம் எப்போ தெரியுமா? 1965 நினைக்கிறேன். 1001 ரூபாய் எடுத்தார், அப்படியே கொடுத்தாரு. யார்கிட்ட? ஆர்கே சண்முகத்த வச்சுக்கோ. வாங்கின அந்த கதாசிரியர் கோன்னு அழுதுருக்காருங்க.
எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியலை, என்ன 1000 ரூபா கொடுக்குறோம் அழுகு இருந்தாள் அப்படின்னு. எதுக்கு அழுதுன்னு கேட்டார். சொன்னது தான் சொன்னேன். லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா அள்ளி கொடுத்துருக்க மாட்டீங்களா? அப்படியே கட்டிக்கிட்டாருங்க. என்ன சந்தோஷம்! பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னதோடு மட்டுமில்ல, 4 நாளாக பட்னியாக கிடந்து குருணை வாங்கிட்டு வந்த அந்த கன்னியாச்சத்துக்கு வாங்கிட்டு வந்த குருணையை அடுப்பத்தை வச்சு வர்றதுக்குள்ளே அள்ளி குருவிகளுக்கு போட்டுட்டு அந்த அம்மா கண்ணீர் விடுதுங்க. நானும் நீங்களும் பசி தாங்கலாம், பிள்ளை தாங்குமா? எப்படி தாங்கும்? இப்படி அணைச்சிக்கிட்டாரு செல்லம்மா. நம்மை அண்டி இருப்பவை இந்த குருவிகள், உனக்கும் எனக்கும் உணவு கிடைக்கும், இவற்றுக்கு யார் தருவார் பார். எத்தனை உயிரினங்கள் ஒன்றாக அமர்ந்து இவன் தாங்க பாட முடியும். இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன் நம்மளுங்க? நான் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ போர்வை போட்டு பொத்து மத்தியானத்துக்கு வறுத்துன்னு விடுவோம். சொல்லிவிடப்படுறானா? வெளிநாடு போன கணவன் லவ் பேர்ட்ஸை பார்த்தான். எது? காதல் பறவைகள். மனைவி ஞாபகம் வந்துருச்சு. அப்போ எல்லாம் மெசேஜ் எல்லாம் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. கூண்டோடு வாங்கி மனைவிக்கு இன்னொரு கப்பலில் அனுப்பிவிட்டான். 1 மாதம் கழித்து கடிதம் எழுதுனான் மனைவிக்கு. அந்த காதல் பறவைகள் எப்படி இருக்கின்றன? அவ சொன்னா ருசியாக இருந்தன. அதை வறுத்து தின்னு விட்டா முட்டியும் என்னத்தை சொல்கிறது? எனவே இன்புற்று கையில் எடுக்கலாம், அதோடு நிறுத்தக்கூடாது. பின்பற்றி வாழ்ந்தால்தான் பெருமை என்று சொல்லி பின்பற்றி வாழ்வோம், மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.